ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ஒயிட் பிரிஞ்சி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. தேங்காய் சாதம் பண்ணுற மாதிரி தான் இந்த ரைஸும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கும். இதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு எறா தொக்கோ இல்லை முட்டை தொக்கோ அது மாதிரி கூட வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் பட்டன் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு நல்லெண்ணெய் நிறைய வேணுன்றதுனால நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஏஜ்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் நெய் வேண்டாம் அப்படின்றதுனால. அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் வந்து நான் 2 பிரிஞ்சி இலை போடுறேன், 3 கிராம்பு போடுறேன், 1 துண்டு பட்டை போடுறேன், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போடுறேன், அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் அதில் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டோன்னு அதை ஃப்ரை பண்ணணும். அந்த சோம்பெல்லாம் பொரிஞ்சிட்ட அப்புறமா நான் வந்து 3 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய சைஸ் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 1 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினப்புறமா நம்ம அந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் 1/2 வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நான் உப்பு வந்து 200 கிராம் ரைஸுக்கு உண்டானதை கையில் எவ்வளவு அளவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்களுக்காக நான் இதை சொல்லித்தரேன். 1 கையில் இந்த அளவுக்கு எடுத்தால் 200 கிராம் ரைஸுக்கு அந்த சால்ட்டு சரியாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க பழக்கம் இல்லாதவங்க. இப்போ நான் பச்சை மிளகாவையும் பூண்டையும் ஆட் பண்ணுறேன், உப்பையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் சீக்கிரத்தில். இதனால் போட்டு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். இதுக்கு நடுப்புற நான் வந்து 600 கிராம் அரிசியை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு நான் ஆர்டினரி சாப்பாட்டு அரிசியை தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது சீரக சம்பா ரைஸ்லையும் பண்ணிக்கலாம், இல்லை பிரிஞ்சி ரைஸ்லையும் பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிருக்கு ஆன உடனே இப்போ நம்ம அந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு அதில் ஆட் பண்ணி அதையும் 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை சேர்க்கலாம். இப்போ இந்த ரைஸை பண்ணும்போது சிலர் வந்து தேங்காய் பாலில் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம தேங்காய் 1 தேங்காய் எடுத்து அதை நல்லா பால் எடுத்து, இப்போ இந்த 600 கிராம் ரைஸுக்கு 1:2 விதத்தில் நம்ம 1200 கிராம் தண்ணி வந்து போடுவோம். அந்த அளவுக்கு அந்த தேங்காய் பாலை டைல்யூட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாலை அதில் ஆட் பண்ணி நம்ம இதை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மலாக சிம்பிளாக இருக்குன்றதுனால நான் வெறும் தண்ணி தான் சேர்த்து பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிச்சிருந்தால் தேங்காய் பால் போட்டு பண்ணலாம், இதை 2 விதமாகவும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரைஸ் போட்ட உடனே நல்லா அடியிலேருந்து கலக்கி விடணும். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறதுனால அது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அடியில், அதனால் அந்த வெங்காயம் புடிப்பெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா கலந்து வறுக்கணும் அந்த ரைஸை. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டில் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நெய்யை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் கம்மியாக வேணுன்றதுனால நான் நெய்யை கம்மியாக போட்டிருக்கேன். உங்களோட விருப்ப பிரகாரம் அதை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் ரைஸ் கொஞ்சம் நல்லா நின்று வேகிற அரிசின்றதுனால நான் 1:2 விதத்தில் 1/3 டம்ளருக்கு மேலே நான் போடுறேன். 600 கிராமுக்கு நான் 1/2 கிளாஸ் அதிகமாகவே போடுற தண்ணி. நீங்கள் ரைஸை பொறுத்து அதை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்ட அப்புறமா நம்மளை அடியிலேருந்து நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் நல்லா கலரி கொடுத்துட்டு பாருங்கள், ஏன்னா அடியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான்
இப்போ நம்ம வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் 3 விசில் வந்துச்சு, அதோட இது போயிடுச்சு. இப்போ நான் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அன்னை குத்தி அந்த மாதிரிலாம் டைரெக்டாக போட்டு கலராமல் கரண்டி, இந்த ஜல்லி கரண்டிங்களோட பேக் சைடு பட்டையாக இது மாதிரி இருக்கும், அந்த சைடு போட்டு நம்ம கலரி எடுத்தோம்னா சாதம் மேஷ் ஆகாமல் நல்லா பளபளன்னு வரும். இதில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம், நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றவங்க அதை வறுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த சாதம் ரெடி ஆனவுடனே அது மேலே கொட்டிட்டு அதையே நம்ம கலரி விட்டுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம புரூட்டி டூட்டி அந்த டேஸ்ட் பண்ணி, நான் இன்றைக்கி எறா தொக்கு பண்ணியிருக்கேன், அந்த எறா தொக்கோடு இதை ரைஸை பண்ணியிருக்கேன். இந்த எறா தொக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ நம்மளோட பிரிஞ்சி சாதம் ரெடி. ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்குன்னு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.